ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டியர் டூ சேனல். என்ன வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? பொதுவாக ரயில் பயணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் தான் இருக்கும். இது பாதுகாப்பானது மட்டும் இல்லாமல் கட்டணம் கம்மி இருக்கிறதால பயண விரும்பிகளுக்கு ஏத்த ஒரு பெஸ்ட் போக்குவரத்தா இருக்கு. இருந்தாலும் இந்திய ரயிலிலும் ஒரு சில பிரம்மாண்ட வசதிகள் கொண்ட சொகுசான ரயிலும் இருக்குதுங்க. அது என்ன வசதி, என்ன ட்ரெயின்னு, எவ்வளோ காஸ்ட்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். இந்த லிஸ்டில் நம்ம மொதல் பார்க்க போகிறது தி ராயல் ஓரியண்ட். குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில் பயணிக்கிற இந்த ட்ரெயின் மேல்தட்டு மக்கள் விரும்பும் சொகுசு ரயிலாக இருக்குதுங்க. இந்த ட்ரெயின் 1994-95 உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயினில் இந்தியாவில் பல்வேறு கலாச்சார உணவுகளை வழங்குறாங்க. இதில் தி வாட்டரிங் ஹோல் என்ற பாரும் இருக்குது. இது தவிர 2 சலூன்கள், டிவி மற்றும் சிடி பிளேயர், மியூசிக் பிளேயர், லைப்ரரி என பல வசதிகள் இந்த ட்ரெயினில் இருக்குதுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சிறந்த அனுபவமாக இருக்கும். இந்த ட்ரெயினோட கட்டணம் பார்த்தீங்கன்னா சுமார் 7,480 ரூபாய் கட்டணம், பிளஸ் 4.5% சர்வீஸ் டாக்ஸ் என பலவும் இதில் அடங்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தி பேலஸ் ஆன் வீல்ஸ். இந்த ட்ரெயின் டெல்லி, ஜெய்ப்பூர், ஜோத்பூர், ஜெய்சால்மர், உதய்பூர், சவாய், மதோபூர், ஆக்ரா, ரந்தம்பூர் தேசிய பூங்கா உள்ளிட்ட பகுதிகள் டிராவல் ஆகிற ஒரு ட்ரெயின். அரண்மனை தோற்றத்தை கொண்டிருக்கும் இந்த ட்ரெயின் மிக ஆடம்பரமான கலாச்சாரத்தினை கொண்டிருக்கு. இந்த ட்ரெயின் 1982 தொடங்கி அப்போருந்து இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு. முழுக்க முழுக்க ஏசியுடன் 14 சலூன்கள், குளியல் வசதியும், இன்டர்காம், மியூசிக், சேட்டலைட் ஃபோன், பேலஸ் போன்ற ராயல் மற்றும் சொகுசு வசதியும் இந்த ட்ரெயினில் இருக்குதுங்க. இதில் தி மகாராஜா என்ற ஹோட்டல் இருக்கு. இதில் பல வகையான உணவுகளும், பார் வசதியும், ஷாப்பிங் செய்யும் வசதிகள் இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராயல் ராஜஸ்தான் ஆன் வீல்ஸ். ராஜஸ்தான் வழியாக இந்த ட்ரெயின் முக்கிய டூரிசம் பிளேஸ் ரூட்டில் ட்ராவல் ஆகுதுங்க. இது பெயருக்கு ஏற்ப பல்வேறு ஆடம்பர வசதியோடு ஒரு மறக்க முடியாத பயண அனுபவத்தை கொடுக்குதுங்க. இதில் மொத்தம் 14 பெட்டிகள் இருக்குது. இந்த ட்ரெயினில் வைஃபை, சேட்டலைட் ஃபோன் வசதியோட ஏசி வசதி, பார் வசதி, ஸ்பா வசதிகள் இருக்குது. இதில் கட்டணம் பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கு $865 வரையில், அதாவது 51,900 வரை ஒரு இரவுக்கு கட்டணமாக வசூலிக்கிறாங்க. டபுள் எண்ணில் ஒருவருக்கு ஒரு இரவுக்கு $650, ரூபாய் 39,000. சூப்பர் டிலக்ஸ் ஒரு நபருக்கு ஒரு இரவுக்கு $1,800, $1,08,000 கட்டணமாக இருக்குதுங்க. தி மகாராஜா எக்ஸ்பிரஸ் இது 4 விதமான பயண அனுபவத்தையும் வழங்குதுங்க. இதில் 2 தனித்துவமான ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கு. இது உலகத்தரம் வாய்ந்த பல வசதிகள் பயணிகளுக்கு வழங்குது. மொத்தத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ட்ரெயின் சிறந்ததொரு அனுபவத்தினை கொடுக்குதுங்க. இது டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர், பாலாசினார், மும்பை உள்ளிட்ட பகுதிகள் டிராவல் ஆகுது. இதில் 5-star தரத்தில் ஹோட்டல்கள், பார்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என பல்வேறு வசதிகள் இருக்கு. இந்த ட்ரெயினில் 4 பகல் 3 இரவு பயணிக்கிறதுக்கு ரூபாய் 9,83,240 வரை இதில் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. மேலும் இதில் டீலக்ஸ், ஜூனியர் ஜூட், ஜூட் தனி நம்பர், பிரசிடென்சியல் ஜூட் என பல வகையான பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் தேர்வு செய்வதற்கேற்ப கட்டணம் வசூலிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது த டகான் ஓடிசி. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரபலமான ட்ரெயினில் இதுவும் ஒன்று. இது மும்பை, நாசிக், ஷீரடி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், உதய்பூர், கோலாக்பூர், கோவா, ஔரங்காபாத், ஹைதராபாத் வழியாக டிராவல் ஆகுது. இதில் மொத்தம் 21 பெட்டிகள் இருக்குது. இதுவும் ஒரு 5-star ஹோட்டலில் இருக்கிற எல்லா வசதியும் இருக்குதுங்க. இதில் கட்டணமாக டீலக்ஸ் கேபின்களுக்கு 676,200 வரையிலும், குழந்தைகளுக்கு 2 ரூபாய் 5,07,360 வரையிலும் கட்டணமாக இருக்குதுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற கடைசி ட்ரெயின் தி கோல்டன் ஸ்டாரியட். இந்த ட்ரெயின்ல 19 பெட்டிகள் இருக்குது. இது 6 இரவு 7 பகல் டிராவல் ஆகுது. இது மைசூர், ஸ்ரீரங்கப்பட்டினா, பந்திப்பூர், பெங்களூர் வழியாக கோவா வரை டிராவல் ஆகுது. கடந்த மார்ச் 2008 இந்த ட்ரெயின் தொடங்கப்பட்டிருக்கு. இது பல்வேறு வசதிகள், ஆடம்பர ஹோட்டல், ஜிம் என பல வசதிகள் இருக்கு. இதில் கட்டணம் எவ்வளோனா டீலக்ஸில் ரூபாய் 182,930 வரையிலும், இதே தனிநபர்களுக்கு ரூபாய் 137,200 ஆகவும் இருக்குது. இருந்தாலும் மேற்சொன்ன கட்டணங்கள் அனைத்தும் பழமையான கட்டண விகிதங்கள். இந்த கட்டணங்களோட ஜிஎஸ்டி வரும். அதோடு கட்டணங்களும் தற்போது மாறுபட்டு இருக்கும். என்ன விவஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நாள் ராஜ வாழ்க்கையோட வாழ ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு ட்ரிப் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் சொல்லிக்கிறோம்.